ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப் பற்றி நான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஜாப் தான், நீங்கள் நாலாரமாக ட்ரை பண்ணலாம், இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேகன்சி பார்த்தோன்னா அவங்க குறிப்பிட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இந்த போஸ்டிங்கை நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் தாராளமாக எத்தனை பேர் வேணால் ட்ரை பண்ணலாம், அதில் நாங்கள் செலக்ட் பண்ணுறது தயாராக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, யார் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும். போஸ்டிங் என்னென்னா இன்ஜினியர் போஸ்டிங்காக எழுதுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு நீங்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணால் அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கேட்டகரி தான். இந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி இல்லைன்னு டிப்ளமோ அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஏன்னா அவங்க ஃப்ரெஷர் எதிர்பார்க்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் எதிர்பார்த்தனால எங்களுக்கு தேவை நாலேஜபிள் பர்சன், அதெல்லாம் யாராக இருந்தாலும் நாங்கள் சாக்ட் பண்ணுறது தயாராக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு சேலரியே கன்ஃபார்ம் இருக்கும். நீங்கள் செலக்ட் ஆனோடனே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கான பேக்கேஜ் கன்ஃபார்மாக ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூணு விதமான ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று குரூப் டிஸ்கஷன், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. அதனால் இந்த மூணு ப்ராசஸையும் கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணால் மட்டும் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மூணுத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.